ஸ்ரீயப்பதி ஸ்ரீமதி ஜகத் ஜெகஜகிவாசோ வசுதேவ சத்மணி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத் எரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் ஹரிஹி போன கிளாஸை நம்ம வந்து நாற்பதாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இப்போ வந்து நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அதாவது நாற்பதாவது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொன்னார் நாரதர் அப்படின்னா உங்களுக்கே உர்ஜித ஸ்ரமக நீங்களே வந்து இந்த உலகத்துக்கு யார் வந்து சத்ருவாக இருக்கானோ அவனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நீங்களே ரெடியாக இருக்கீள் இருந்த பொழுதிலும் உங்களோட பேசணுங்கிற ஒரு ஆசையினால நான் இங்கே வந்திருக்கேன் நாரதர் சொல்லி முடிக்கிறார் இப்போ நாற்பத்தி ஒன்னுல வந்து என்ன அப்படின்னா நீ வந்து இந்த ஸ்லோகத்தை முடித்து முதல்ல விடலாம் ததீந்திர சந்திஷ்டம் உபேந்திர எத்வச க்ஷணம் மயா விஸ்வ ஜனி ஜனீனம் உச்சியே சமஸ்தாரியேஷு கதேன துரியதாம் அஹி த்விஷக தத் பவதா நிஷம்யதாம் அதாவது என்ன அப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை பார்த்து நாரதர் சொல்கிறார் ஹே உபேந்திர உபேந்திரங்கிறது கிருஷ்ணருக்கு ஒரு பேர் நீ வந்து உன்னுடைய நீ வந்து யாருடைய தம்பி அப்படின்னா இந்திரனுக்கு நீ தம்பி ஓகேவா அதனால் அண்டு இந்திரனுக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் ப பலவிதமான கஷ்டமான தருணத்தில் நீ தான் வந்து சகாயபூதமாக இருந்துட்டுருக்க அதனால் அந்த அப்படிப்பட்ட இந்திரனுடைய ஒரு விஷயத்தை இப்போ நான் உனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒருத்த கோசரம் வந்திருக்கேன் அதனால் நீ வந்து அதை கொஞ்சம் கேளு அந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கு நன்மையை அ அளிக்கக்கூடிய அதுக்கோசரம் செய்யப்பட போகிற ஒரு விஷயம் அதனால் அந்த விஷயத்தை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படிங்கிற இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதில் வந்து இப்போ அன்வயம் பார்த்தேன்னா தத்து உபேந்திர इन्द्रसन्तुष्टं विश्वजनीनं यत् वचः क्षणं मया उच्यते सरिया तत् अहिद्विषः तत् अहिद्विषः समस्तकार्येषु दुर्यतां गतेन भवता निशम्यताम् ओके okay, वा सो व इद् मेन् सेण्टेन्स् इन्द्रसन्दिष्टं तद्वचः க்ஷணம் நிஷம்யதான் அதாவது இந்திரனால் தத்து அப்படிங்கிறதுனாலேயே தஸ்மாத்து காரணாத்துன்னு அர்த்தம் இங்கே வந்து இந்திர சந்திஷ்டம் தத்து வச்சக இந்திரனால் அனுப்ப சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை கேளுங்கோ நீங்கள் கொஞ்சம் ஒரு க்ஷணம் நான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கோ இதுதான் எங்கள் மெயின் சென்டென்ஸு தத்து அதாவது நீ வந்து தஸ்மாத்து முன்னாடி ஸ்லோகத்துலேருந்து அத்தியாகாரம் அர்த்தம் என்ன அப்படின்னா நீ வந்து இந்த உலகத்தில் வந்து இறங்கியிருக்க எதுக்கோசரம் அப்படின்னா நீ இந்த உலகத்தில் இந்த இந்த லோகத்துக்கு சம்சாரத்துக்கு யார் சத்ருவாக இருக்காளோ அப்படிப்பட்ட ராட்சசர்கள் அருசு அசுரர்களை அழிக்கிறதுக்கோசரம் வந்திருக்க தஸ்மாத்து காரணாத்து ஹே உபேந்திர ஹே உபேந்திர நான கிருஷ்ணரே என்ன இந்திர சந்திஷ்டம் இந்திர சந்துஷ்டம் அப்படின்னா இந்திரனால சந்துஷ்டம் சொல்லப்பட்ட ஓகேவா இந்திர சந்துஷ்டம் இங்கே வந்து என்ன அப்படின்னா சமு ப்ளஸ் திஷு ப்ளஸ் இத்த பிரத்தயம் அது சந்துஷ்டா அப்படிங்கிறது ஆமாம் ஆ ஸோ இந்திர சந்திஷ்டம் இந்திரனால் சொல்லப்பட்ட ஆர் இந்திரனால் இந்த மாதிரி ஒரு விஷயமானது சொல்லப்பட்டது அது ஸ்ரோதவியம் அது உங்களால் கேட்கப்பட வேண்டும் ஹே உபேந்திர உபேந்திர அப்படின்னா உப உபகத இந்திரஹா உபேந்திரா சரியா இந்திரனோட அவர் அவர ஜஹ அதாவது இந்திரனோட தம்பி எப்படி இந்திரனுக்கு தம்பி அப்படின்னா வாமனாவதாரத்தில் இவர் வந்து அதிதிக்கும் கஷ்யபுருக்கும் பிள்ளையாக பிறகுறார் புரியுறதா ஸோ அந்த அவதாரத்துக்கு முன்னாடியே இந்திரன் இருந்திருக்கான் அதனால் இந்திரனுக்கு அனுஜக அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஓகேவா ஸோ தது ஹே உபேந்திர இந்திர சந்திஷ்டம் விஸ்வஜனீம் விஸ்வ ஜனீனம் விஸ்வஜனீனம் அப்படின்னா ஜனாய ஹிதம் நடத்தும் உலகத்துக்கு நன்மையை அளிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு விஸ்வஸ்மை ஜனாய ஹிதம் ஜனீனம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நன்மையை அழி செய்யக்கூடிய ஹிதம் அப்படிப்பட்ட வச்சக எது வச்சக எந்த ஒரு வச்சனத்தை வாக்கியத்தை க்ஷணம் மயா உச்சியதே அந் அப்படிப்பட்ட வச்சனமானது க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்புட்ட மாத்திரத்தில் நான் வந்து சொல்லிடுறேன் அதை நீங்கள் வந்து கேளுங்கோ அதாவது சமஸ்தம் க்ஷணம் உச்சதே க்ஷணம் உங்களுக்கு போகிறேன் மயா உச்சியத்தை என்னால் சொல்லப்பட போகிறது மேலும் என்ன அப்படின்னா தது சமஸ்த காரியேஷு துரியதாம் கதேன பவதா நிஷம்யதாம் பவதா நிஷம்யதாம் உங்களால் கேட்கப்படட்டும் அது சரியா இந்த வச்சக உங்களால் கேட்கப்படட்டும் எப்படி அப்படின்னா சமஸ்தம் சமஸ்தம்னா மொத்தம்னு அர்த்தம் சமஸ்த காரியேஷு பலவிதமான காரியங்களில் என்ன அஹித்விஷாக தத்து அஹித்விஷா அகித்விஷாங்கிறது இங்கே வந்து அப்ஜெக்டிவ் ஃபார் இந்திரன் அஹி அப்படிங்கிறது விருத்ராசுரனுக்கு இன்னொரு பேர் ஓகேவா அந்த ஆமா அஹி அஹிங்கிறது இன் ஜென்ரல் பாம்பு ஓகே இந்த இடத்துல அஹிங்கிறது விருத்ராசுரன் ஒரு அசுரன் அவன் பேர் அந்த விருத்ராசுரன் அந்த அகிம் திஷ்டவான் இது அஹித்விட் தஸ்ய அஹித்விஷா சரியா அந்த விருத்ராசுரனுடைய அந்த விருத்ராசுரன் யாருக்கு வந்து எதிரியோ யார் வந்து அந்த விருத்திராசுர கொன்னாலோ அப்படிப்பட்ட அந்த தத்து அந்த தத்துங்கிறது தத்வசாவுக்கு போனோம் அந்த வச்சானது அகித்விஷக அந்த விருத்ராசுரனுடைய சத்ருவாக இருக்கின்ற இந்திரனுடைய காரியேஷு துரியதாம் கதேன பலவிதமான மொத்த காரியம் மொத்த பாரம் து துரியதாம் அப்படிங்கிறது துரம் வகதி இது துரியகா தசிய பாவக துரியதாம் ஓகேவா ஸோ அந்த சம அந்த இந்திரனுடைய சமஸ்த காரியேஷு பலவிதமான காரியங்களில் என்ன துரியதாம் கதேன அந்த பாரத்தை வகிக்கின்ற அவன் என்ன அவனுக்கு என்ன ஒரு சங்கடம் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுல முன்ன நிக்கிறது யாருன்னா நீங்கதான் அப்படிப்பட்ட கதேன சமஸ்த து சமஸ்தாரியேஷு கதேன பவதா யார்னுடைய சமஸ்த யார் சமஸ்த காரியேஷு அஹித்விஷாக கதேன பவதா கிருஷ்ணேன நிஷம்யதாம் கேட்கப்படட்டும் நிஷம்யதாங்கிறது உங்களுக்கு நீங்கிறது உபசர் ஷம்மு லோட்ல காரம் சரியா ஜென்ரலி வந்து ஷாமுங்கிறது தான் தாத்து ஷாம்யதி ஷாமியதி ஷாமியதாமியுன்னு லட்டுல வரும் பரசனை பதத்தில் வரும் இங்க வந்து கர்மணியில வந்து உங்களால் இந்த வார்த்தைகள் கேட்கப்படட்டும் கேட்கப்படட்டும் சரியா ஆஹ் உனக்கு வந்து ஒரு பிரார்த்தனா ரூபமாக இருக்குங்க சரியா ம் சோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா என்னுடைய வச்சக சுூயதாம் கேளுங்கோ மயா உச்சியதே எதுக்கோசரம் அப்படின்னா எல்லாம் வந்து பதார்த்த ஹேத்துக்கமாக இருக்கிறதுனால இங்கே காவியலிங்க அலங்காரம் காவியலிங்க அலங்காரம் இப்போ உங்களுக்கு கோவையானந்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிதோசி மந்த கந்தர்ப்பக மச்சித்தே அஸ்தி த்ரிலோச்சனக இந்த மந்த கந்தர்ப்பன் இந்த இவன் இருக்கான் பாருங்கோ கந்தர்பனான மன்மதன் அவன் வந்து வெற்றி கொண்டு நான் வந்து வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு வருது ஒரு சென்டென்ஸு எப்படி எப்படி ஒத்த நாள் மன்மத்தனை வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னா மச்சி மச்சித்தே அஸ்தி திரிலோசனகன்னு அதுக்கு வந்து சமர்த்தனம் பண்ணுறான் ஏன்னா என்னுடைய மனசுல யார் இருக்கா அப்படின்னா அந்த த்ரிலோச்சனை நான் பரமசிவன் இருக்கார் பரமசிவன் தானே மன்மதனை இருத்தார் குமார சமூகத்தில் நீங்கள் படிச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சமர்த்தனீசிய சமர்த்தனம் உங்களுக்கு காவியல காவியலிங்க அலங்காரம் எங்கே வந்து சமர்த்தனம் தேவையோ அங்கே ஓகேவா இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த 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 ஜனனி வச்சக மயா உச்சதே அதை கேளுங்கோ ஏன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த உபேந்திரன் இந்திரனுடைய வா வாக்கியத்தை வந்து உபேந்திரனான நீங்கள் ஏன் கேட்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் அவருடைய தம்பி நம்பர் ஒன் நம்பர் டூ பலவிதமான சமஸ்த காரியேஷு துரியதாம் கதேன பவதா. எல்லா காரியங்களிலும் அவனுக்கு முன்னோடியாக ஹெல்ப் சகாயபூதமாக இருக்கின்ற உங்களால் இந்த வச்சகதான் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை உங்களுக்கே தெரியும் அதாவது நாப்பத்தோ நாற்பதாவது ஸ்லோகத்துல உஜித கிரமேண பேஷ்டும் புவனத்விஷா அசித்வம் நீ வந்து உலகத்தினுடைய அந்த எதிரியை அழிக்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்க இருந்த பொழுதிலும் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இந்திரனுடைய சந்தேஷம் சந்தேஷத்தை சொல்றார் சொல்ல போகிறேன் அதை தயவு தயவு கூர்ந்து கேளுங்கள் ஏன் கேட்க வேண்டும்ங்கிறதுக்கு ரீசனிங்கும் கொடுக்குறேன் சரியா இருக்கா ஆ तदिन्द्र तदिन्द्रन्दिष्टम् उपेन्द्र यद्वचः क्षणं मया विश्वजनीनम् उच्यते समस्तकार्येषु गतेन दुर्यताम् अहिद्विषः तद्भवता निशम्यताम् अडुतश्लोकम् अभूतभूमिः प्रतिपक्षजन्मनां भियां तनूजः तपनद्युतिः दितेः यम् इन्द्रशब्दार्थ நிசூதனம் ஹரேஹே ஹிரண்யபூர்வம் கசிப்பும் பிரசக் பிரசக்ஷதே அதாவது ஹ இந்த சிசுபாலனானவன் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறத பட்டுன்னு போட்டு உடைக்காமல் என்ன அதுக்கு வந்து ஒரு பூர்வ பீட்டிக்கையில் நிறைய விஷயம் சொல்லிட்டு வர்றார் பூர்வ ஜன்மாந்திர விறாந்தம் தாவது உத்காட்டயதி முன்னாடி ஜென்மத்தில் நடந்த விற்த்தாந்தங் விற்தா விற்த்தாந்தங்களை சொல்கிறார் அதாவது நீங்கள் வந்து இந்த சுந்தரகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் மேல உட்கார்ந்து அந்த முப்பத்தோராவது சர்க்கத்துல அஹ் ஆமா அவ ஆமா அவர் மாத்திரம் கவாலல போய் சீதை எதிர்க்க குதிச்சாருன்னு வச்சுக்கோங்க நான் தான் ராம தூத்தணும்னு சூதா சீதா பயந்து போயிருப்போம் வந்து மாயாவி ஸ்வரூபத்தில் அமைச்சிருக்கானு பயந்துருவோம் அதே மாதிரி அந்த மாதிரி இங்க பயப்படலை இங்க என்னன்னா பூர்வ பீட்டிக்கா என்னன்னா அத சிசுபாலக அந்தவிய சிசுபாலன் என்கிற அசுரனானவன் கொல்லப்பட வேண்டியவன் இது வக்தும் தசிய அவசியவத்தியத்துவ அனந வத்தியத்துவ ஞாபன ஔபாகிகத்தையா ஔத்திய பிரகடனார்த்தம் ஜன்மாந்தர விற்த்தாந்தம் தாவத் உத்காட்டையதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி வியாக்கியானகாரர் எழுதியிருக்கார் இந்த மாதிரி சிசுபாலனானவன் கொல்லப்பட வேண்டும் என்பதை சொல்வத அந்த சொல்ற அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன் பீட்டிகை ரூபமாக என்ன அதனுடைய அவசியத்துவம் அந்த வத்தியத்துவத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியங்கிறத தெரியப்படுத்துறதுக்கோசரம் முன்னாடி நடந்த ஜென்மாந்தர விற்த்தாந்தம் தாவது உத்காட்டையதி முன்னாடி ஜென்மங்களில் முன்னாடி ஜென்மங்கள்னா பலவிதமான அவதாரங்கள்ல முன்னாடி நீ எடுத்த அவதாரத்துல எப்படி என்ன மாதிரி நீ அசுரனை அழிச்ச அப்படிங்கிறத விவரிச்சுட்டு விவரிக்கிற அதாவது இங்கே இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இரண்யா இரண்யகஷி ஒரு ராட்சசன் இருந்தான் அவன் என்ன பண்ணானா இந்திரஸ்ய இந்திரத்துவம் நாசையாம் ஆசை இந்திரனுடைய அந்த இந்திரத்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பவரை அழிச்சான் அந்த இந்திரத்துவங்கிறது என்னென்னு பார்க்கலாம் இப்போது சரியா இப்போ வந்து அன் அன்வை என்ன இதுக்கு அப்படின்னா ஜன்மனாம் பியாம் அபூமி தபனத்தியுதி திதேகே தனூஜா அபூத் சரியா இங்கே அதுக்கப்புறம் ஹரேஹே இந்திர சப்தார்த்த நிசூதனம் யம் ஹிரண்யபூர்வம் கசிப்பும் பிரச்சதே இங்கே வந்து மெயின் சென்டென்ஸ் என்ன பார்த்தேன்னா திதேஹே தபன துதி தனூஜ அபூத் அதித்தி தித்தின்னு ரெண்டு பேர் இருந்தாலும் அதிதிக்கு எல்லாம் தேவர்கள் திதிக்கு எல்லாம் தைத்தியாக சரியா அந்த திதேஹே அந்த திதியினுடைய தபனத்யுதிகி தபனத்யுதிகி அப்படின்னா சூரியனுக்கு என்ன ஒரு தாபமோ அந்த தாபம் அளவுக்கு பவர் இருக்கின்ற சக்தி இருக்கின்ற ஒரு தனூஜக ஒரு புத்திரனானவன் அபூத் இருந்தான் சரியா எப்படி அவன் எப்படிப்பட்டவன் இதுதான் இதுக்கு மெயின் சென்டென்ஸ் மாமி ஓகேவா திதேகே தபனத்யுதி தனுஜக அபூத் இது மெயின் சென்டென்ஸ் அதுக்கப்புறம்

ஓகேவா இது வந்து பிரதிபக்ஷ ஜன்மன் அப்படிங்கிறது தான் பிராதிபதிக்கும் ஜன்ம ஜ ஜன்மான வரும் ஓகேவா ஆமா இந்த பிரிபட்ச ஜென்மனாம் பியாம் அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜென்மனாம் அப்படின்னா சத்ரு பிரதிபக்ஷம்னா சத்ரு அந்த சத்ரு கிட்ட ஒரு பயம்ங்கிறதே கிடையாது அந்த பயத்துக்கு வந்து ஒரு ஜென்மமே கிடையாது ஒரு ஜன்யமே கிடையாது இவனுக்கு வந்து யாரை பார்த்தும் பயம் கிடையாது யாருக்கு ஹிரண்ய கஷிப்புக்கு சரியா ஸோ அந்த ஜென்மனாம் பியாம் அபூமிகி அபூமிகினா பூமிகினா இன் ஜென்ரல் நம்ம பூமியை சொல்றது பிருத்திவியை சொல்றது பூமியினா ஸ்தானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அபூமியின்னா அஸ்தானம்னு அர்த்தம் அஸ்தானம்னா பயத்துக்கு தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஃபியர்னு இங்கிலீஷில் சொல்றோம் இல்லையா ஆமாம் பயத்துக்கு இடமே இல்லாங்க எனக்கு சுத்தமாக பயம் கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே தான் அதே சென்டென்ஸ் தான் இது ஸோ வந்து பிரதிக்கு பிரதிபக்ஷ பிரதிபக்ஷ ஜென்மனாம் பியாம் அபூமிஹி யாரு எவன் ஒருவனுக்கு எதிரிகளிடத்தில் பயம் இல்லையோ அப்படிப்பட்ட மேலும் என்ன அப்படின்னா தபன துதிஹி தபனசிய துதிஹி சா இவ தபன துதிஹி யாருக்கு வந்து சூரியனுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தியுதிங்கிறது உங்களுக்கு கிரணங்கள் தியுதிங்கிறது உங்களுக்கு பவர் தப்பனமுறது எரிக்கிற தன்மைனா இவனுக்கு அந்த அளவுக்கு சூரியனுக்கு இருக்கிற அளவுக்கு சக்தியோடு இருக்கின்ற திதேஹே தனூஜக திதியினுடைய புள்ள தன்வா ஜாதக இதி தனூஜக தனுந்து வந்ததுனால தனூஜக அப்ப அந்த தனூஜக அபூது இருந்தான் அபூதுங்கிறது உங்களுக்கு லும்ல காரம் சரியா ஸோ ஆமாம் ஜன்மனாம் பியாம பூமி தபனத்யதி திதேகே தனூஜா அபோவு கிளியராச்சா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஹரேஹே இந்திர சப்தார்த்த நிசூதனம் ஹரிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு மாமி ஹரினா விஷ்ணுன் ஹரினா இந்திரன் இருக்கு ஹரினா கபீன் இருக்கு சரியா இந்த இடத்துல இந்திரன் எடுத்துக்கணும் நம்போ சரியா ஹரேஹே அந்த இந்திரனுடைய இந்திர சப்தார்த்த நிசு நிசூதனம் இந்த தீ இந்த அப்படின்னா பரம ஐஸ்வர்யம் லபதே இது இந்திரஹா அதாவது சுப்ரீம்லி மெஜஸ்டிக்னு அர்த்தம் அது இந்திரனுக்கு அதான் அர்த்தம் சரியா அதனுடைய நிசூதனம் அப்படின்னா அதனுடைய அழிவு என்ன அப்படின்னா இந்திரூபகா இந்திர இந்திரசப்தா ஓகேவா தசிய இந்திரன்கிற ஒரு வேர்டனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த சுப்ரீம்லி மெஜஸ்டிக் அந்த மெ அந்த அப்படி இருக்கின்ற அதை நிசூதனம் அழிக்கிறான் யாரு இந்த இரண்ய சரியா அந்த ஹரேகே அந்த இந்திரனுடைய இந்திர சப்தார்த்த நிசூதனம் அதாவது அன்வர்த்தனாமா பபுவனு பார்த்தேன்னு ஏற்கனவே இந்த ஆஹ் இந்த இந்திரனுக்கு இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கறது ஒரு அன்வர்த்தனாமா அதையே அழிச்சுட்டான் அவனுக்கு வந்து பரம ஐஸ்வரியவான் இந்திரஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது வந்து அன்வர்த்து அன்வர்த்த அர்த்தம் உம் சோ அந்த மாதிரி இங்க வந்து இந்திர சப்தார்த்த நிசூதனம் இந்திர சப்தார்த்தங்கிறது என்ன இந்திர சப்தனுக்கு பரம ஐஸ்வர்யவான் நித்யர்த்தம் பரம ஐஸ்வர்யவான் இந்திரஹா அப்படின்னு இருக்கும் சமான பதம் ரெண்டுமே அப்படி இருக்கின்ற அந்த இந்திரனுக்கு இதுதான் அன்வர்த்த நாமாவாக இருந்தது அதை நிசூதனம் அதை அழித்த எம் எமன் மொத்தம் அழித்தானோ எவனை ஹிரண்ய அதை வந்து என்னன்னு கூப்பிடுற அவனை அப்படின்னா ஹிரண்யபூர்வம் கஷிப்பும் ஹிரண்யங்கிற ஒரு வேர்டை முன்னாடி வச்சுட்டு இருக்கிற கசிப்பும் அவனை பிரச்சக்ஷத்தே மக்கள் வந்து தெரிஞ்சுட்டான் என்னவா தெரிஞ்சுட்டா அவன் தான் சாட்சாத் இந்திரன்னு தெரிஞ்சுட்டா

நிசூதனம் ஹரேஹே அதாவது இங்க என்ன அப்படின்னா அவனதான் வந்து இந்த புரிஞ்சணு அண்டர்ஸ்ட் ஆஸ் இந்திரா பிகாஸ் அவன் ஏன் அப்படின்னா அந்த இந்திரனுடைய சப்தார்த்தத்தையே அழிச்சுட்டான் அவன் நிசூதனம் எம் இந்திர அதாவது எல்லாமே ஹிரண்யபூர்வ கசிப்பும் போகிறது சரியா இந்திர சப்தார்த்த நிசூதனம் ஹிரண்யபூர்வ கஷிப்பும் அவனை பிரச்சக்ஷதே எல்லாரும் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுட்டா அதாவது அவனுடைய தைத்தியம் அபதிஷிய ஹிரண்யபூர்வம் கசிப்பும் பிரச்சக்ஷதே சம்யாத்வேன பிரயுத்தே அவனை அவன் வந்து அசுரன் அப்படின்னு எடுத்துக்காமல் அவன்தான் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் இருப்பிடமான சாக்ஷா இந்திரனே இவன்தான் அப்படின்னு மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டது சரியா அதாவது ஒரு ஹீரோவை வந்து வர்ணிக்கணும்னா வில்லன் எவ்வளோ கொடூரமானவன் வர்ணிச்சா போகும் அப்படி இருக்கிற வில்லனை நீ அழிச்சிருக்கே அப்படின்னா இன்னும் அதோட ஹீரோவோட நாயகனோட யசஸ் மேலே போகும்போனோ ஸோ அது மாதிரி தான் இது ஆமாம் ஸோ கரெக்ட் கரெக்டாக மாமி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அதுதான் அடுத்த ஸ்லோகம் சமத்துசரேண சமத்சரேண அசுர இத்தியுபேயுஷா சிராய நாம்ன பிரதம அபிதேயதாம் பயச பூர்வதர தரஸ்வினா மனஸ்யேன ஏன்தியு சதாம் நியதீய அதாவது இந்த சோகத்தினுடைய அர்த்தம் என்னென்னா ஹிரண்ய அதாவது அசுரன் அப்படின்னு எவனா ஒத்தம் இருந்தான் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு இரண்ய கஷிப்பு தான் சந்தி லோகே சந்தி பகவாக அசுராகா ஆனால் அசுரனுங்கிற அந்த அசுரத்தன்மையோடு இருந்தவன் யாருன்னா ஃபஸ்ட்டு இரண்டிய தான் அதே மாதிரி தேவர்களுக்கு பயங்கிறதே கிடையாது அவளுக்கு பயத்தை உண்டு பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் யாருன்னா அதுவும் இரண்ய கட்சி தான் புரியுறதா இப்படிப்பட்ட இரண்டிய கட்சிப்பை நீ வதம் பண்ண உனக்கு சிசுபாலன் ஒன்றுமே கிடையாதுப்பா ஆமாம் அது அந்த மாதிரின்னு அந்த மாதிரி முன்பீட்டுக்கு போட்டு 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 சொல்லிட்டு வரார் இவர் ஓகேவா ஸோ வந்து இது அன்வயம் எப்படி அப்படின்னா சமத்சரேன ஆசுர இம்னக சிராய பிரதம அபிதேயதாம் உபேயுஷா மேலே உபேயுஷா தரஸ்வினா ஏன தியுசுதாம் மனஸ்ஸு பயச பூர்வ அவதர நியதீய ஓகேவா ஸோ வந்து இது மெயின் சென்டென்ஸ் என்னென்னா ஏன எந்த ஒரு ஹிரண்ய கசுப்பிவினால் தியுசதாம் மனஸ்ஸு பயசிய பூர்வ அவதா அவதராக நியதீயத அதாவது அந்த எந்த ஒரு ஹிரண்ய கசுப்பிவினால் தியூசதாம் அப்படின்னா அந்த திவி சீதந்தி இது தியுசத்து அந்த தேஷாம் தியூசதானாம் அப்படின்னா தேவானாம் அந்த தியூசதாம் அந்த தேவர்களுடைய மனசு மனதில் பயசிய பயத்தினுடைய பூர்வ அவதரக நெதியதை அப்படின்னா பூர்வ அவதாரம்னா அவதாரங்கிறது வேறு அவதாரங்கிறது வேற பூர்வ அவதரகங்கிறனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பயத்தினுடைய அந்த இன்ட்ரடக்ஷனை யார் கொடுத்தானா இவன் தான் யாருக்கு தேவர்களுக்கு ஸோ சமத்சரேன சமச்சரேன அப்படின்னு மச்சரம்னாலே பொறாமை அர்த்தம் மச்சரேன சக இது சமச்சரகா சமச்சத்தேன சமச்சரேன அதாவது இந்த ஹிரண்யகாஷி பூங்கிறவன் தேவர்களை பார்த்து ரொம்ப ஒரு பொறாமை பா ஸ்வபாவத்தோடு இருந்தான் மச்சர பாவத்தோடு இருந்தான் அப்படி இருக்கிற சமச்சரேன அசுரக அந்த மச்சரேன சக இருக்கின்ற அந்த அசுரக அந்த ராட்சசனானவன் அஸ்யத்தீ இசுரகா எவன் மொத்தம் வந்து தூக்கி போடுறானோ எல்லாரையும் அவன் தான் அசுரன்னு பேர் அப்படி சிராய சிராயங்கிறது உங்களுக்கு அவ்வயம் வரும் அசுர அவர் வந்து சிராய அவன் வந்து சிராய சிராயங்கிறது அவ்வியம் பகுகாலேன நாம்னக பிரதம அபிதேயதாம் அசுரன் என்ற ஒரு பெயர் வந்து சிராய பல நாள் காணாம போயிருந்துதான் அது வந்து பிரதம அபிதேயதாம் அந்த பிரதம அபிதேயா பிரதமாபிதேயா தஸ்ய பாவாக பிரதம அபிதேயதாம் அவன் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டு பேர் த நேம் அசுரா ஏன்னா அவ்வளோ பொல்லாதவன் சரியா எல்லாரையும் தூக்கி ஏறிடுவேன் அப்படி உபேயுஷா அப்படி அடைந்த அந்த தரஸ்வினா தரஸ்வினா அப்படின்னா தரஸ்னா உங்களுக்கு பலம்னு அர்த்தம் தரஹ அசிய அஸ்தி இது தரஸ்வி தேன தரஸ்வினா அந்த எல்லாம் வந்து அந்த இவனுக்கு போகிறது ஹிரண்ய கசிப்புக்கு போகிறது அப்படி இருக்கின்ற ஏன அந்த ஹிரண்ய என்ன தியுசதாம் திவி சீதந்தி இது தியுசதா தேசாம் தியூசதாம் அந்த தேவானாம் தேவர்களினுடைய மனசு மனங்களில் பயசிய பயத்தினுடைய பூர்வ அவதர பூர்வ அவதர அப்படின்னா பயசிய பிரதம பிரவேஷகா பயத்தினுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி யார் கொடுத்தா தேவர்களுக்கு அப்படின்னா ஐரண்ய அப்படி இருக்கின்ற அந்த பூர்வ அவதரக நெதீயத்தை அந்த ஃபஸ்ட்டு அந்த பயத்தினுடைய அந்த பிரவேசக நிகிதக செய்யப்பட்டது இவனால் நெ நெதீயத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நீ தா தா லங்லகாரம் நெதீயத்தை சரியா நீங்கிறது உபசர்க்கம் தாங்கிறது தாத்து

தேவானாம் பிரதமம் பயச உற்பத்தி அபூத்து அதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இவன் கிட்ட இருந்து அவளுக்கு என்ன அப்படிங்கிறது அந்த தேவர்களுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அவள் வந்து நிர்பீகாக ஆமாம் ஆமாம் ஆமா அதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் திசாமதீஷாம் சத்துரோய சுரான் அபாசிய தம் ராக ஹிருதாஹா அவா ஆரபிய ஆரப்பிய தத சலாயிதி பிரவாத முச்சைகி அயசஸ்கரம் சரியாக அதாவது இந்த லக்ஷ்மி ஆனவள் என்ன பண்ணா அப்படின்னா இத்தனை நாள் கிட்ட இருந்தா நாலு திக்கையும் காத்து கொண்டிருக்கின்ற கிட்ட இந்த லக்ஷ்மி ஆனவள் இருந்தா இத்தனை இத்தனை காலமாக இப்போ வந்து ஹிரண்ய வந்து பலாத்காரமாக அவளை இழுத்துக்கலை இவன் வந்து ராககிருதா அவன் மேலே இருக்கிற ஐயோ இவ்வளோ பலசாலியா இவன் வந்து தேவர்களை வந்து இப்படி சடார்ன்னு அழிச்சுடுவானா அப்படிங்கிற ஒரு ஆசையினால் இழுக்கப்பட்ட அந்த ஸ்ரீயானவள் இந்த திக்பாலகர்களை விட்டுடும் அங்கே போயிட்டா இந் இந்த ஒரு தருணத்துலேருந்து தான் அவளுக்கு வந்து ஸ்ரீ அப்படிங்கிறளோ அஸ்திரா அவ வந்து சலா சஞ்சலா அப்படிங்கிற பலவிதமான அபவாதம் பலவிதமான கெட்ட பேர் அவளுக்கு எப்போ வந்து எப்போல கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த தருணத்திலேருந்துதான் கிடைக்க ஆரம்பிச்சது இதான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரியா இதனோட அண்மையை பார்த்தேன் பேர் வந்தது எப்பவுமே இங்க பாருங்க மாமி நமக்கு வந்து சரஸ்வதிங்கிறவோ நம்ம கிட்ட ஸ்திரமா இருக்கிறவோ நமக்கு வந்து நம்ம சாஸ்திரம் நம்ம பொறுமையா அந்த இதுல இதுல வருது போட்டு திட்டுவோம் திட்டு திட்டுவோம் ஆஹ் இதுல கா காதம்பரியா அதுக்கு என்ன காரணம் சொன்னேன் இவ வந்து இங்க இருக்கிற தேவர்கள் திக்பாலகர்கள் கிட்ட இருக்கின்ற இந்த ஸ்ரீ ஆனவள் இவாளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கின்ற இரண்ய கசிப்புவினுடைய அந்த பலத்தினால இழுக்கப்பட்டவள் ஆக்கர்ஷணம் பண்ணப்பட்டவள் இவாளை விட்டுவிட்டாங்க போயிட்டா அதாவது அவன் பலாத்காரேன்னு இவளை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப ஸ்ரீ மேல தப்பு இல்லை ஸ்ரீ என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்திரீயானோ அந்த ராட்சசன் வந்து பலாத்காரமா இழுத்துட்டாங்கிற மாதிரி பழி இரண்ய கசிப்பு மேல போயிடும் ஆனா இங்க இந்த ஸ்ரீ பெருமானவள் அவனுடைய பலத்தினால ஆகர்ஷணம் பண்ணப்பட்டு இருக்கிற இடத்தை விட்டு ஓடிவிட்டா போன காரணத்தினால இவளுக்கு ஒரு அபவாதம் வந்துருத்து இந்த இந்த தருணத்துல தான் அந்த அபவாதம் இவள பிரவாதம் அப்படிங்கறது அபவாதம் இந்த நிந்தா ஸ்துதி அது வந்து இவ வந்து நிந்தா வாக்கியம் இவள இவ மேல வந்து வந்துடுத்து அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சரியா இதுக்கு அண்மையம் பார்த்தேன்னா ஸ்ரீயாக யிஷாமதீஷா சத்துர சுரான் தே ராகிருத்த தம் 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 ராதிஷேவி தங்கிறது ஹிணியகசிப்பும் ராகிருத சிசேவிரே மேல என்னாச்சு அப்படின்னா தத்து பிறகு தத்தப அதிலிருந்து ஆரம்பித்து அயசஸ்கரம் உச்சைஹி சலா இதி பிரவாதம் அவா புகு அடைந்தாள் சரியா இப்போ வார்த்தைக்கு வார்த்தைக்கு பார்த்துட்டு போகலாம் ஷிரியகா அந்த லக்ஷ்மியானவள் அந்த சம்பதகா அந்த அந்த சொத்து அந்த லக்ஷ்மி என்ற ஒரு பொக்கிஷம் அது என்ன ஆச்சு அப்படின்னா திஷாம் அதிஷாம் திக்குகளுக்கு அதீஷர்கள் யார் அப்படின்னா இந்திரன் யமன் வருணன் குபேரன் இந்திரன் வந்து பூர்வதிக்கு யமன் வந்து தக்ஷிண திக்கு வருணன் வந்து திக்கு குபேரன் வந்து உத்தர திக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வாதான் இப்படிப்பட்ட நான்கு பேரையும் திஷாமதீஷான் சதுரக சதுரகங்கிறது நாலு பேர் அவன் நாலு பேரையும் அப் சதுரக சுரான்னு நாலு சுரர்களையும் அபாசிய விட்டுவிட்டு தம் அந்த இரண்ட கசுப்புவை ராக சிஷேவிரே ராகத்தினால் இழுக்க ராகம்னா அனுராகம் ஆசை விருப்பம் அதனால் ஹிருதாக இழுக்கப்பட்டவளாக இந்த ஸ்ரீயஹா இந்த ஸ்ரீயானவள் சிஷேவிரே அவளை போய் சேவிச்சா சிசேவிரேங்கிறது உங்களுக்கு லிட்டிலகாரம் சேவு தாத்து ஆஹ் சுஷேவே சுஷேவாத்தே சுஷே விர விரே ஸ்ரீயகா சுஷே விரே இந்த ஸ்ரீயானவள் அவள சேவித்தாள் மேலும் என்ன அப்படின்னா யாரை விட்டுட்டும் இந்த அதிஷாம் சதுரக சுரானு அபாசிய தம் ஹிரண்ய கசிப்பும் ராககிருதாக ஆசிரியா சிசேவிரே சரியா இருக்கா அதுக்கு ஆமா 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 அதாவது இங்க கீழே போட்டிருக்காரு பாருங்க ராககிருதாக ராக கிருஷ்டாக சத்தியக நது பலாதி பாவக அவ வந்து பல தன்னுடைய பலத்தை பிரயோகம் பண்ணி இந்த சிறிய இழுத்துக்கல இவ ஆசைப்பட்டு அவங்க கிட்ட போன அவளுக்கு கெட்ட பேர் அவன் இழுத்து இருந்தா கெட்ட பேர் கிடையாது புரியுறதா அதுக்கப்புறம் தத்தக ஆ ததா இந்த இன்சிடெண்ட்டு இது நடந்த பிறகு என்ன ததக ஆரம்பிய அன்றிலிருந்து ஆரம்பித்து என்ன அயஷஸ்கரம் அயசஸ்கரம்ங்கிறது என்ன யஷஸ்கரம் அயசஸ்கரம் யசஸ் அப்படிங்கிறது புகழ் யஷஸ் அதை அதைக்கு அதோடு இருப்பது யஷஸ்கரம்ங்கிறது அது அந்த அயஷஸ் அப்படிங்கிறது புகழ் இல்லாமல் அந்த புகழ் நாசமாக போயிடுத்து அது அயஷஸ்கரம் உச்சைஹி என்னது உச்சைகி சலா இதி பிரவாதம் ஆப் அவாப்புஹு அதற்கு பிறகு அவளுக்கு வந்து பெருசாக என்ன ஒரு பேர் கிடச்சிது சலா சலா அப்படிங்கிறது அவள் வந்து அஸ்திரா அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் சஞ்சலா அவள் ஒரு இடத்துல இருக்க அஸ்திரமா இருப்போம் சரஸ்வதி வந்து நம்ம ஒன்று கத்துணுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாஸ்திரப்படியே ஜென்ம ஜென்மாவாக நம்ம இப்போ கத்துண்டது எதுவுமே மறக்காதுங்கிறோம் ஆனால் சம்பத் அப்படி இல்லை இப்ப இருப்போம் இந்த ஜென்மத்திலே அடுத்த கஷணம் என்ன ஆகும் அப்படி அந்த சலாங்கிறது அவளுக்கு எப்ப பேர் வந்ததுன்னா இந்த தருணத்தில தான் அப்படின்னு மாகனுடைய இமேஜினேஷன் அதுல ரொம்ப நல்லா இருக்காதுல அழகா சொல்லலாம் அது எப்படி இந்த லட்சுமிக்கு எப்படி எல்லாம் பண்றா

उच्चैः प्रचुरं चला म्बचलस्वभावम् अपि पेरे अडञ्जुटा दिशामदीशां चतुरो यतः सुरान् अपास्य तं रागृताः सिशेवरे अवापुः आरभ्य ततश्चला इति प्रवादमुच्चैः अयशस्करं श्रियः सरिया